எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இப்ப ஆலாப்பனையா பாடின இந்த ராகத்தின் பெயர் சக்கரவாகம் அப்படின்னு பேரு. இந்த சக்கரவாகம்ன்ற ராகம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ராகம், எஸ்பெஷலி மார்னிங் ராகான பேரு. கார்த்தால பாடுறதுக்கு ரொம்ப உகந்த ராகம், ப்ரிஃபரபிளி ஒரு கார்த்தால 6 AM-லேருந்து 9 AM-குள்ளே பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ராகம், ரொம்ப அழகாக ரெஜுவனேட் பண்ணக்கூடிய ஒரு ராகம் இந்த சக்கரவாகம் அப்படிங்கிறது. எல்லாருக்குமே தெரியும், சக்கரவாக பறவையை பற்றி கேள்விப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. எப்படி மற்ற பறவைகளுக்கும் சக்கரவாகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, மழை வரும்போது சக்கரவாக பறவை மட்டும் மேலே பறக்கும், மேகங்களுக்கிட்ட தாண்டி பறக்கும்னு சொல்கிறது உண்டு. அப்பேற்பட்ட இந்த சக்கரவாகம் அப்படிங்கிற பறவையின் பெயரை கொண்ட ராகம் தான் இது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ராகம். இந்த ராகம் கர்நாடக இசையில் பார்க்கும் பொழுது நிறையாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. கஜானன யுத்தம் ஆகட்டும், அதே போல் எட்டுல புரோதுவோ அப்படிங்கிற கீர்த்தனங்கள் எல்லாம் இந்த சக்கரவாகம் ராகத்தில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. சினிமா எடுத்துட்டா கூட நிறைய பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் இருக்குது. அதில் MSV சார் அவர்கள் இந்த ராகத்தை எப்படி கையாண்டிருக்கார் அப்படிங்கிறத இன்றைய தினம் பார்க்க இருக்கும். அதுக்கு முன்னாடி MSV சார் அவர்களுக்கு இசையானது எப்படி அவர் கத்துண்டார் அப்படின்னு பார்த்தா, அவர் இருந்ததெல்லாம் கேரள பிரதேசத்தில் தான். இந்த கேரளாவில் இருக்கும் பொழுது சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் போகிற டைமில் கூட ஸ்கூல் போகாமல் அங்கே இருக்கக்கூடிய திரு நீலகண்ட பாகவதர் வீட்டு வாசலில் அவர் பாட்டு சொல்லி கொடுக்கறதெல்லாம் கேட்பாராம். அப்படி பாட்டு சொல்லி கொடுக்கறத கேட்டு அங்கேயே விளையாடி விளையாடி இவருக்கு ரொம்ப ஒரு சங்கீதத்தில் ஆர்வம் ஏற்பட்டது. ஒரு சமயம் என்னாருது அப்படின்னு பார்த்தா, இவர் ரொம்ப அழகாக ஹார்மோனியம் வாசிக்கிறத வந்து நீலகண்ட பாகவதர் வந்து கேட்டாராம். கேட்டுட்டு இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல அவருக்கு ஒரு இசை மேடையை கொடுத்தாராம். ஒரு மேடை கச்சேரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாராம். கிட்டத்தட்ட ஒரு 13 வயசாம் அப்போ MSV சாருக்கு. அப்படி சிறு வயசுலேருந்தே அவருக்கு சங்கீதத்தின் மேலே அப்படி ஒரு ஆர்வமானது. அந்த ஆர்வமானது நிறைய கற்றுக்கணும், நிறைய ராகங்களை புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்குள்ள அது அப்படியே விதைத்தது. அப்படித்தான் நிறைய ராகங்களை அவர் கையாண்டார். கர்நாடக இசையிலையும் சரி, ஹிந்துஸ்தானிலையும் சரி, இல்லை ஒரு ஃபோக் ஜானர் அப்படின்னு எடுத்து அந்த ஃபோக் ஜானருக்கு தகுந்த ராகங்கள், ஏன்னா நாட்டுப்புற இசைக்குன்னு சில ராகங்கள் இருக்கு, அந்த ராகங்கள் எல்லாம் ரொம்ப அழகா எடுத்து ஒரு ஒரு பாட்டும் அந்த ஜானருக்கு என்ன ஜஸ்டிஸ் தேவையோ அது ரொம்ப அழகா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான் MS விஸ்வநாதன் அவர்கள். இந்த ஒரு கம்போசிஷன் வந்து இம்மார்டல்ஸ் ஆஃப் இம்மார்டல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் இந்த சக்கரவாக ராகத்தில் இவங்க கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் ஐயா வரிகளை சொல்றதா, இல்லை நடிச்ச சிவாஜி கணேசன் சார் அவர்களை பற்றி சொல்றதா, இல்லை அதுக்கு இசையமைத்த MSV ஐயா அவர்களை பற்றி சொல்கிறதா, அதற்கு பாடிய சீர்காழி திரு கோவிந்தராஜன் அவர்களை பற்றி சொல்கிறதா, எல்லாமே அந்த ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் க்ரீம்ஸாக சேர்ந்து ஒரு பாட்டை உருவாக்கும் பொழுது அது கண்டிப்பாக காலங்கள் பல தாண்டியும் நாங்களும் நீங்களும் கூட இருப்போமான்னு தெரியாது, ஆனால் இந்த பாட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு காலத்தால் அழிக்க முடியாத பாடல்னு எத்தனை ஜெனரேஷன்ஸ் வந்தாலும் அவர்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக அது இருக்கும். இவ்வளவு சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும், இது கர்ணன் அப்படிங்கிற படத்தில் ரொம்ப அழகான பாடல் கடைசி கிளைமேக்ஸ் பாட்டு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கருணா வருவதே எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கருணா வருவதே எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்ப்பழி ஏற்றாயடா, கர்ணா உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. இதில் எல்லாருக்கும் பிடிச்ச பேராகிராஃப், செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா,
கர்ணா வஞ்சகன் கண்ணனடா, கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. என்ன அழகான லிரிக்ஸ் இல்லையா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா, கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. அந்த இடத்துல NTR அவர்களை சொல்கிறதா, சிவாஜி கணேசன் அந்த சீன் வந்து இன்றைக்கும் நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும். இந்த பாடலை கேட்கும் பொழுதும் சரி, அவ்வளோ அழகான ஒரு வார்த்தைகளும் இந்த ராகத்தையும் நமக்கு கொடுத்த MSV அவர்களையும் கண்ணதாசன் ஐயா அவர்களையும் நிச்சயமாக வாழ்த்துறதுக்கு நமக்கு வயசும் கிடையாது, அனுபவம் கிடையாது, அவர்களை வணங்க மட்டுமே முடியும் என்று சொல்லி மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.